பேங்க்ல போய் பணம் எடுக்கணுமா? அங்க போனா ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும், அந்த ஃபார்ம் கரெக்டா இருக்கணும், நம்ம கவுண்டர் பக்கத்துல போகும்போது லஞ்ச் டைம் வந்துட்டா போச்சு, எவ்வளோ நேரம் லைன்ல நிக்கணும், அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கும் பணத்தை பாதுகாப்பா கையாள நினைக்கிறவங்களுக்கும் இந்த மிஷின் ஒரு ஜீபும்பா பூதம் அப்படின்னு சொல்லலாம். எந்த மிஷின் கேக்குறீங்களா? அதாங்க எல்லா முக்கியமான இடத்துலயும் இருக்கிற காசு பெட்டி, ஏடிஎம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இதோட ஷார்ட் ஃபார்ம் தாங்க ஏடிஎம். அது எப்படிடா எந்த தப்பும் இல்லாம கரெக்டா கேட்ட பணத்தை கொடுக்குது? வாங்க அத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த மெஷின் சுமார் 200 கிலோ எடை கொண்டது. நம்ம ஏடிஎம் கார்டு சொருகிறதுக்கு ஒரு வழி, பின் நம்பர் டைப் பண்றதுக்கு ஒரு குட்டி கீபோர்ட், ஒரு தொடுத்திரை, அப்புறம் பணத்தை வெளித்தள்ள ஒரு வழி, ரசீது கொடுக்கறதுக்கு ஒரு வழி. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால இருக்கிற விஷயங்கள். நம்ம கார்டை சொருகும் போது என்னென்ன வேலைகள் அந்த மெஷின்குள்ள நடக்குதுன்னு பாக்கலாம். முதல்ல கார்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கார்டோட முன் பக்கத்துல ஒரு 16 இலக்க எண் இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் மேல அது எந்த வங்கி நமக்கு கொடுத்திருக்காங்களோ அந்த வங்கியோட பேரு, அவங்களோட சின்னம் இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்மார்ட் சிப், அதுக்கு கீழே அட்டையோட சொந்தக்காரர் யாரோ அவங்களோட பேரு. அதுக்கப்புறம் அந்த கார்டு எந்த மாதத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் வேலிடா இருக்கும் அப்படின்ற விவரம். அதுக்கு கீழே அந்த கார்டு விசா கார்டா இல்ல மாஸ்டர் கார்டா இல்ல வேற என்ன கார்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர்க்காகவே ஏற்படுத்தப்பட்ட தனிப்பட்ட சர்வர்கள். சாதாரணமா நம்ம கணக்கு வச்சிருக்கிற பேங்க்ல இந்த எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பரை அவங்களே பண்ண மாட்டாங்க. இந்த விசா இல்லனா மாஸ்டர் கார்டு கார்பரேஷன்ஸ் மூலமா தான் அதை பண்ணுவாங்க. அந்த 16 இலக்க நம்பர்கள்ல முதல்ல 6 எண்கள் இஷ்யூவர் ஐடென்டிபிகேஷன் நம்பர், அதாவது அது விசா கார்டா இல்ல மாஸ்டர் கார்டா இல்ல வேற என்ன கார்டாங்கிற விவரங்களை குறிக்கும். அடுத்து 9 இலக்க எண்கள் நம்மோட வங்கி கணக்கு எண்ணோட தொடர்புடையது. கடைசி நம்பர செக் டிஜிட்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கார்டை பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்கா இல்லையா அப்படின்றத குறிக்கிறது தான் இது. அட்டையோட பின்பக்கத்துல கருப்பா ஒரு காந்தப்பட்டை இருக்கும், அதுக்கு கீழே கார்டு ஹோல்டரோட கையெழுத்து, அதுக்கு பக்கத்துல கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூங்கிற CVV நம்பர். ஒரு கார்டுல இதெல்லாம் தான் ரொம்பவே முக்கியம். கார்டுல இருக்கிற காந்த பட்டங்கிறது மிக சிறிய லட்சக்கணக்கான நேர் மற்றும் எதிர் முன்னோட்டம் உடைய காந்த துகள்களால் ஆனது. இதுல நம்மோட வங்கி கணக்கு எண்ணு பெயர் போன்ற தனிப்பட்ட தகவல்கள் பதிஞ்சிருக்கும். இந்த கார்டை நம்ம ஏடிஎம் மிஷின்ல அதற்குரிய இடத்துல நுழைக்கும் போது அங்க ரெண்டு ரீடர்கள் இருக்கும். முதல் ரீடர் இந்த கார்டு உண்மையானதா இல்ல போலியானதா அப்படின்றத சரிபார்க்கும். அடுத்த ரீடர் நம்மளோட பின்னு, அதாவது பர்சனல் ஐடென்டிபிகேஷன் நம்பர் டைப் பண்ண பிறகு அதையும் மற்ற தனிப்பட்ட வங்கி கணக்கு விவரங்களையும் சரிபார்க்கும். இதெல்லாம் சரியா இருந்தா அந்த தகவல்களை அந்த ஏடிஎம் மிஷின் சம்பந்தப்பட்ட வங்கியின் நெட்வொர்க்கோட இணைக்கப்படும். அங்க நம்ம தகவல்கள் சரிபார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கேட்ட அளவு பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அது ஏடிஎம் மிஷினுக்கு ஓகேன்னு சிக்னல் தரும். இப்ப நம்ம கேட்ட பணத்தை எப்படி அந்த மிஷின் தருதுன்னு பாக்கலாம். இந்த மிஷின்ல ஒரு பணம் வைக்கிற இரும்பு பெட்டகம் இருக்கும், அதுல கேசட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பணம் வைக்கிற தட்டுக்கள் இருக்கும். ஒவ்வொரு பண மதிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரே இருக்கும், அதுல 2000 ரூபாய், 500 ரூபாய், 100 ரூபான்னு தனித்தனியா இருக்கும். இப்படி ஒரு மிஷின்ல அதிகபட்சமா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வைக்கணுங்கிறது RBI யோட சட்டம். ரொம்பவும் பிஸியான ஏடிஎம்கள்ல RBI என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிறப்பு அனுமதி கொடுத்து 24 லட்சம் வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இப்ப நாம கேக்குற தொகைக்கான டினாமினேஷனை ஒரு வெற்றிடத்தால இயங்கும் உறிஞ்சும் கப் மாதிரியான ஒண்ணு, ஒரே நேரத்துல ஒரே நோட்டை மட்டும் கேஷ் ட்ரேல இருந்து உறிஞ்சி எடுத்து கன்வேயர் பெல்ட்டுக்கு அனுப்போம். அந்த கன்வேயர் பெல்ட்டுக்கும் ரோலருக்கும் நடுவுல ரூபாய் நோட்டு பயணிக்கும் போது அந்த நோட்டோட தடிமனை ஒரு சென்சார் ஸ்கேன் பண்ணும். ஒருவேளை ரெண்டு நோட்டு ஒட்டிட்டு வந்தாலோ அல்லது வரையறுக்கப்பட்ட அளவை விட தனிமன் கம்மியா இருந்தாலோ இந்த சென்சார் அதை கண்டுபிடிச்சு அந்த நோட்டை ரிஜெக்ட் பின்க்கு தள்ளிடும். நம்ம பணத்துக்காக காத்திருக்க அந்த சில நிமிடங்கள்ல இதுதான் அந்த மெஷினுக்குள்ள நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேட்ட பணத்தை ஏடிஎம் மிஷின் வெளித்தள்ளும், அதாவது டிஸ்பென்சர் ஸ்லாட் மூலமா நம்ம கைகளை வந்து சேரும். அதே நேரத்துல நம்ம பேங்கோட நெட்வொர்க் இந்த பரிவர்த்தனைய நம்மோட கணக்குல பதிவு பண்ணும். அந்த விவரங்களை ஒரு ரசீதா நமக்கு அந்த ஏடிஎம் மிஷின் கொடுக்கும். இவ்வளோ பணத்தை எதை நம்பி இந்த பொட்டியில வைக்கிறாங்க, திருடங்க பெட்டிய உடைச்சிட்டா இல்ல பெட்டியவே தூக்கிட்டு போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க திருடங்க கிட்ட இருந்து இந்த பொட்டி எப்படி தப்பிக்குதுன்னு பாக்கலாம், அதுக்கான தொழில்நுட்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
முதல்ல இந்த இரும்பு பெட்டகம் 100 கிலோ எடையுள்ள ஸ்டீலால் ஆனது. 22 டன் எடைய வச்சு ஓங்கி அடிச்சாலும் தாங்கும். கடப்பாறைய வச்சு கூட உடைக்க முடியாது. வெல்டிங் கட்டும் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போதே சிக்னல் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். போலீஸ் வர வரைக்கும் ஹீரோ மாதிரி அத்தனை தாக்குதல்களையும் சமாளிக்கும். ஒருவேளை ஏடிஎம் மெஷினையே கடத்த முற்பட்டா அதுல இருக்கிற ஜிபிஎஸ் மூலமா அது பயணம் பண்ற வழி இருக்க இடம் வரைக்கும் தெரிஞ்சிடும். இதையும் மீறி பணம் வச்சுக்கிற இடத்த முறையான செக்யூரிட்டி கோட் இல்லாம அணுகினாலும் பலன் இல்ல. அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கும் தானே வெடிக்கும் உருளைய வெடிச்சு பணத்தை எரிச்சிரும். அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்க நவீன ஏடிஎம் மூலமா பல முறையில பல பாதுகாப்பு அம்சங்களை புதுசு புதுசா சேர்த்துக்கிட்டு நம்மோட தேவைகளை மிக சுலபமாகவும் மிக பாதுகாப்பாகவும் மிக துல்லியமாகவும் நிறைவேறிட்டு இருக்கோம். நிஜமாவே இந்த ஏடிஎம் மிஷின் ஒரு நவீன ஜீபும்பான்னு தாங்க சொல்லணும்.